தமிழர் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் அக்னியாதவாசி. பொன்னியின் செல்வன் இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கதை எப்படி உருவாச்சு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். 1950 1955 வரைக்கும் கல்கி அப்படின்ற ஒரு நாளேட்டில் தொடர் கதையாக தான் இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்றது வெளியிடப்பட்டது. மக்கள் மத்தியில் இதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரவேற்பு காரணமாக நிறைய பதிப்பகங்களில் நிறைய பப்ளிகேஷன்ஸில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த புக்ஸை ரிசர்ச் பண்ணி மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையும் இது படைச்சிது. இந்த புக்கை எழுதினவரோட பேர் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது தான். 3-4 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டு எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்ச் பண்ணி தான் அவர் இந்த புக்கையே எழுதினார். இன்ஃபேக்ட் 2-3 டைம்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு போய் ஈழத்தில் நடந்த வரலாறு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வந்து எக்ஸ்க்ளூசிவாக கவரும் பண்ணியிருக்கார். இந்த புக்கோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1000 இருந்த சோழ பேரரசை கருவாக கொண்டு தான் இந்த புக்கை அவர் எழுதினார். பட் இது ஒரு ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதில் இருக்க எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வந்து ஈஸியாக ஹிஸ்ட்ரியில் இருக்க கேரக்டர்ஸோட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, காதல், வலி, துரோகம், போர், இது எல்லாத்தையுமே கலந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் அவர் இந்த புக்கை கொடுத்துருக்காரு. முதல் அத்தியாயம் 1st chapter Aadi 18 அப்படின்றது தான். தொண்ட நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் திருமுனைப்பாடி அப்படின்ற ஒரு அழகான இடம் இருந்தது. அந்த திருமுனைப்பாடி அப்படின்றது தான் சோழர்களோட தலைநகரமும் கூட. அந்த திருமுனைப்பாடியோட தென்பகுதியில் ஒரு ஏரி கடல் மாதிரி பறந்து விரிஞ்சு இருந்தது. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரநாராயண ஏரி அப்படின்றது தான். காலப்போக்கில் அதோட பெயர் மாறி மாறி இப்போ அதை வீராணம் ஏரி அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்க. ஆடி ஆவணி மாதங்களில் இப்போவே எல்லா குளங்கள் குட்டைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிரம்பி வழியும். அப்போ தமிழர்களோட பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோழர்களோட காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அலை கடல் மாதிரி பொங்கி வழியுது. அதை பார்க்கும்பொழுது என்ன தோணும் அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் அவங்களோட காலகட்டத்தில் அவங்களுக்கு மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றத தாண்டி எதிர்கால சந்ததியினரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடைய இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆடி 18 இந்த வீரநாராயண ஏரி கரையில் வந்து ஒரு அழகிய மாலை நேரத்தில் ஒரு வீரன் குதிரையில் வந்துட்டு இருக்கான். அவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லவராயன் வன்னியத்தேவன் அப்படின்றது தான். வரலாறில் புகழ்பெற்ற வானர் குலத்தை சேர்ந்தவன் தான் அவன். குதிரை வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்ததுனால ரொம்ப சோர்வாக, ரொம்ப மெதுவாகவே நகர்ந்துட்டுருக்கு. பட் வன்னியத்தேவன் வந்து அதை பற்றிலாம் கவலையே படலை. ஏன்னா அந்த வீரநாராயண ஏரியோட அழகும் அதை கட்டிருக்க விதமும் வந்து அவனை மெய்மறக்க செஞ்சது. அதனால் அவன் வேற எதையுமே கண்டுக்கல. வீரநாராயண ஏரியில் வந்து மொத்தம் 74 கணவாய்கள் இருக்கும் அப்படின்னு வன்னியத்தேவன் வந்து கேள்விப்பட்டிருக்கான். பட் அவன் அதை நம்பலை. வன்னியத்தேவன் 74 கணவாய்களையும் எண்ணிட்டு அந்த கரையோட மறுபக்கம் வரான். வன்னியத்தேவனோட கேரக்டர் டெஃபினேஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவன் வந்து பயங்கர சேட்டை பிடிச்சவன், அதே சமயம் பயங்கர புத்திசாலி, போர்லையும் நிறைய வெற்றி கண்ட வீரன் அப்படின்றது தான். ஸோ அதை பார்க்கும்பொழுது அவனுக்கு தோணின ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்ட நாட்டில் பல்லவ மன்னர்கள்லாம் எக்கச்சக்கமான பேர் நிறைய அணைகள்லாம் கட்டியிருக்காங்க. பட் இந்த வீரநாராயண ஏரிக்கு முன்னாடி அந்த அணைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா குளம் குட்டை மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக இதை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்ற தாட் வந்து அவனுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. இந்த வீரநாராயண ஏரியை வந்து வடக்காவேரி அப்படின்னு அங்கே இருக்க பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க. பட் பொதுமக்கள்லாம் வந்து அதை கொள்ளிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் ராஜ ஆதித்தர் அப்படின்றவர் தான். அவர் வந்து வீரம், அறிவு, அறம் இது எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குறவர். இதில் இவரை பற்றி வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்கோலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கு இவர் தலைமை தாங்கி அந்த போர் நடந்துட்டு இருந்தது. அந்த போரில் வந்து யானை மேலே கையில் வேலோட தானே முன்னின்று போராடி எதிரிகளை வீழ்த்தினார். அப்படி சண்டை போடும்பொழுது வந்து எதிரிகளோட வேலை மார்பில் வாங்கி அவர் இறந்தும் போகிறார். அதனால் அவருக்கு வந்து யானை மேல் துஞ்சிய தேவர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டமும் தராங்க. இதை எல்லாமே வந்து யோசித்து பார்த்துட்டு வன்னியத்தேவன் வந்துட்டு இருக்கும்பொழுது அவனுக்கு தோணின ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோழ மன்னர்கள் வந்து வீரம், அறிவு, அறம் எல்லாத்துலேயுமே வந்து இவரோ சிறந்து விளங்குறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் எங்கே பார்த்தாலும் அவங்களோட புகழ் வந்து பரவி இருக்குது அப்படின்றது தான். இவன் அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்பொழுது
தண்ணி அங்கேருந்து கழனி வயல்களுக்கெல்லாம் போகுது. அங்கே மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த தண்ணியை வரவேற்று விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஜாலியாக பாடிட்டுருக்காங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்து சோழ மன்னர்களோட புகழை பாடி எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியான மூடில் இருந்தாங்க. வன்னியத்தேவனுக்கு தோண ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்படிப்பட்ட சோழ மன்னர்களோட ஒரு நட்பு பாராட்ட வேண்டிய ஒரு குடுப்பனை வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷம்தான் வன்னியத்தேவனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அந்த சந்தோஷத்துலேயே வந்து அவன் வடக்காவேரிக்கு இன்னொரு பக்கமும் வந்துடுறான். ஸோ ஒட்டு மொத்தமாக தண்ணி வந்து அந்த கரையில் அடிக்கிறது வந்து அழகாக ஒரு வர்ண கோலம் போல் இருக்குது அப்படின்னு கல்கி அவர்கள் சொல்லியிருக்காரு. கரையில் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கருவேல மரங்கள்லாம் வந்து வளர்த்து நட்டு வச்சுருக்காங்க. அதனால் அந்த தண்ணீர்னால் கரைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்ற அதுலேயும் வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தான் இருந்திருக்காங்க. மக்கள் எல்லாரும் பல ஊர்லேருந்து வந்து புது ட்ரெஸ்ஸு தின்பண்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீரநாராயண ஏரியோட கரைக்கு வராங்க. இன்னும் ஒரு சில பேர் தண்ணிக்குள்ளேயே போய் அரிசி போடுறது தண்ணிக்குள்ளே விளையாடுறது அப்படின்னு ஜாலியாக இருக்காங்க. அங்கே சுற்றி இருந்த லவ்வர்ஸ் எல்லாரும் எக்கச்சக்கமாக நின்று அவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஊரே ஒரு ஃபெஸ்டிவ் மூடில் இருந்தது. மக்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக மன்னர்களோட புகழ் பாடிட்டு இன்னும் ஒரு சில பேர் அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ரொம்பவே ஒரு ஃபெஸ்டிவ் மூட்லேயே இருக்குது அந்த ஊர். வன்னியத்தேவனும் வந்துட்டு புதுசாக உள்ளே வந்ததுனால நிறைய பேர் அவனை பார்த்துட்ருக்காங்க. முக்கியமாக பெண்கள் வந்து அவனை பற்றி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தாலும் அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டே இருக்கான். அப்போ போகிற வழியில் ஒரு பாட்டி வன்னியத்தேவனை பார்த்து சொல்கிறாங்க, தம்பி உன்னை பார்த்தா ரொம்ப தூரத்துலேருந்து வர மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாகவும் இருக்க, கீழே இறங்கி வந்து கட்டு சோறு சாப்பிட்டு போ அப்படின்றாங்க. வன்னியத்தேவனுக்கும் பயங்கர பசி, குதிரையும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்ததுனால அதுவும் டயர்டாக தான் இருந்தது. ஸோ அவன் போயிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி குதிரையிலேருந்து கீழே இறங்குறான். இறங்கி உள்ளே போகும்பொழுது ஒரு சத்தம் கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அப்போ வடக்காவேரியில் வந்து அன்னப்பறவை மாதிரி எட்டு படகுகள் வேகமாக கரையை நோக்கி வந்துட்டுருக்கு. அது அவனை சிந்திக்க வைக்குது. டக்குன்னு அவனும் அந்த கரை பக்கம் போய் என்ன ஏது அப்படின்னு பார்க்குறான். அப்போ எட்டு படகுகளில் ஒரு படகு வந்து வேகமாக கரை அடையுது. அந்த படகுல எக்கச்சக்கமான ஆஜானுபாகமான வீரர்கள்லாம் கையில் வேலோடு நிற்கிறாங்க. அவங்க வந்து அங்கே இருந்த மக்களை வேகமாக கரையில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. மக்களும் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரை மேலே ஏறி வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது வன்னியத்தேவனுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வருது. அங்கே ஒரு பெரியவர் நின்றுட்டுருக்காரு. அந்த பெரியவர்கிட்ட போய் ஐயா என்ன நடக்குது, யார் வந்துட்டுருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, ஏன்பா இங்கேருந்து பார்க்குற பனைமர கொடி வருது தெரியலையா அப்படின்றாங்க. இவனும் ஒரு சந்தேகமாக கேட்குறான், பனைமர கொடி அப்படின்னா பழுவேட்டரையர் வராரா அப்படின்னு. பெரியவரும் சொல்கிறாரு, ஆமாம் அவர் தான் வருவார், வேற யார் அந்த கொடியை வச்சுக்கிட்டு இங்கே வர முடியும் அப்படின்றது தான். இந்த பழுவேட்டரையர் அப்படின்றவர் வந்து தெற்கு கலிங்க நாட்டிலிருந்து வடக்கில் இருக்க ஈழ நாடு வரைக்கும் அவரோட புகழ் வந்து எட்டு திக்கும் பறந்து விருந்து கிடந்தது அப்படின்னே சொல்லலாம். சின்ன பழுவேட்டரையர் பெரிய பழுவேட்டரையர் இவங்க ரெண்டு பேரை தான் வந்து பழுவேட்டரையர் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட சொந்த ஊர் வந்து பழுவூர் அப்படின்றது தான். விஜயால சோழன் இவரோட காலத்திலிருந்தே இவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு வீரர். முக்கியமாக பெரிய பழுவேட்டரையர் வந்து விஜயால சோழன் காலத்தில் 24 போர்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு வீரர், ஒரு வெற்றி வீரர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அவருக்கு 53 வயசானதுனால அரசு பொறுப்புகளில் தான் இவர் இருக்கார். தனம் தானியம் இது ரெண்டுத்துக்கும் இவர் தான் கண்ட்ரோலு. அதாவது மக்களுக்கெலாம் வந்து டேக்ஸ் வசூல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட். இந்த டேக்ஸ் வசூல் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்ற ஒரு பவர் வந்து அவருக்கு மட்டும்தான் இருந்தது. இன்ஃபேக்ட் சோழர்களோட இடத்துலையே வந்து இந்த பழுவேட்டரையர் அவருக்குன்னு தனி கொடியவும் வச்சுருந்தார். அப்படின்னா எந்த அளவுக்கு சோழர்களோட கவர்மெண்டில் இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பழுவேட்டரையரை இது வரைக்கும் வன்னியத்தேவன் பார்த்ததில்லை, பட் ஸ்டில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்குள்ளே இருக்குது. பட் அவனுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது. காஞ்சிபுர அரண்மனையில் ஆதித்த கரிகாலர் அவனுக்கு சொன்ன ஒரு விஷயம்தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியத்தேவா நீ வந்து ஒரு மிகப்பெரிய வீரன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்,
எனக்கும் தெரியும். பட் இப்போ நீ போகிற விஷயம் வந்து ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம். இந்த போகிற இடத்துல வந்து நீ யார் கூடயும் சண்டை போடக்கூடாது. யாராவது உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னாலும் நீ ஒதுங்கி போயிடணும் அப்படின்றத வந்து அழுத்த திருத்தமாக ஆதித்த கரிகாலர் சொல்லி அமைச்சாரு. அது மட்டும் கிடையாது, அவங்கிட்ட ரெண்டு ஓலையை கொடுத்து அனுப்புகிறாரு. ஒன்று வந்து அவரோட ஆதித்த கரிகாலரோட அப்பா தந்தை மகாராஜா அவருக்கும் அவரோட தங்கைக்கும் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட ரொம்ப அழுத்தமாகவே சொல்லியிருந்தாரு. இது நீ கொடுக்குற வரைக்கும் யாரோட கண்ணிலையும் படக்கூடாது, ஓ மேலே யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்றது தான். இது எல்லாமே வந்து அவனோட தாட் ப்ராசஸில் ஓடிட்டு இருந்ததுனால இந்த பழுவேட்டரையரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்குள்ளே இருந்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அவன் டக்குன்னு குதிரை எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறான். ராத்திரி வந்து கடம்பூர் மாளிகையில் தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு குதிரைக்கும் சாப்பாடு போட்டுட்டு மறுநாள் காலையில் அவனோட பிரயாணத்தை தொடரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம ரெண்டாவது சாப்டரில் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்களோட கமெண்ட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஹரி.